ஆக்சிஜன் இல்லை பெட் இல்லைன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க நீங்கள் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுன்னு அரசு குற்றச்சாட்டு வைங்க பிரதமரும் இல்லை அப்படின்னா அது வந்து நக்கல் பண்ணுறது அது

இன்னும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐம்பதாயிரம் கேஸ் வந்தால் கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்துறை அந்த அளவுக்கு இருக்கும்போது நாளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இன்னைக்கு சத்தீஸ்கர்லையும் குஜராத்லையும் ரோட்ல உருட்டிட்டு போறாங்க சார் ஆக்சிஜனை நாளைக்கு அந்த நிலை நம்ம நம்ம மாநிலத்துக்கு வராதுன்னு என்ன நிச்சயம் இன்னைக்கு தனி மனிதர்கள் மேல வந்துட்டாங்க தவிர சமுதாயம் மேல இல்ல இன்னைக்கு அதோட நிலைமை ஒரு ருத்ர தாண்டம் ஆடுது கொரோனா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறோம் ஈவன் மெடிக்கல் ஃபிரிட்டர்னிட்டிக்கே தெரியல ஒரே லாங்குவேஜ் ஒரே நாடு ஒரே ரேஷனு ஏன் ஒரே வேக்சின் கிடையாது ஏன் ஒரே பிரைசிங் கிடையாது அதில் கூடமா நீங்கள் வந்து பணம் அடிப்பீங்க திமுக உட்பட கமல் உட்பட பலர் வந்து இந்த பெரியாரிஸ்ட் இஷ்ட மனநிலையில் இருக்கார் பெரியார நம்மனா கமல் ஒரு முட்டால் அவரு அப்படின்றாரு ஹெச் ராஜா ஹெச் ராஜாவை நம்மனா தான் முட்டாள் இன்னைக்கு எடப்பாடி எப்பயும் வந்து அனைத்து கட்சி மீட்டிங் வேற எதுவும் கூப்பிட்டவே இல்லை கொரோனாவில் அவ்வளோ கஷ்டப்படும் போதெல்லாம் கூப்பிட்டவே இல்லை இன்னைக்கு ஸ்டெரிலைட்னா மட்டும் உடனே கூப்பிடுறாரு

தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலானு காதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மக்கள் நீதிமயம் கட்சியின் திரு சி கே குமரவேல் நம்முடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய கண்ட வாரங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு சி கே கே சார் வணக்கம் மாதேஷ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் தமிழகத்தில் தேர்தல் முடிந்து முடிவுகளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் மே ரெண்டாம் தேதி முடிவு வர இருக்கிறது ஒரு கொரோனா ரெண்டாவது பேரலை இது வந்து ஒரு அச்சத்தையும் பயத்தையும் நமக்கு கொடுத்துருக்குது பெரிய அளவுக்கு இது ஒரு வீழ்ச்சி இருக்க போது இந்தியாவையே இன்றைக்கி வந்து நடுங்க வைத்திருக்கிறது இந்த கொரோனா ரெண்டாவது பேரலை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அஸ் ஏ மேனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் இந்த ரெண்டாவது பேரலை ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய நிறுவனம் உட்பட பல எல்லாமே பூட்டப்பட்ட காட்சிகள் நமக்கு தெரியும் எப்படி உணர்கிறீங்க இதிலேருந்து நம்ம எப்படி வெளியே வரப்போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் இருக்கீங்க அதாவது நம்ம சுத்தமாக நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோலில் இல்லை அப்படின்றது ஃபிலசாஃபிக்கலாக பார்க்கலாம் நம்ம இது வந்து ரியலிஸ்டிக்காக பார்க்குற மாதிரி வந்து ஒரு சுச்சுவேஷன் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளை சுற்றி இன்னைக்கு இன்னைக்கு உயிரோடு எழுந்தமா இன்றைக்கி இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் இன்றைக்கி வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை எடுத்து பார்த்தா அந்த ஆர்ஐபி யாராவது நமக்கு தெரிஞ்சவர்கள் ஏதோ ஒரு குரூப்பில் இருந்து இறந்துட்டுருக்குறாங்க இன்றைக்கி வந்து ஆக்சிஜன் இன்றைக்கி ஃபோன் எவ்வளோ ஃபோன் கால் எனக்கு வருது ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பெட்டு கிடைக்குமா இல்லை வந்து இது கிடைக்க முடியுமா சேர்த்து விட முடியுமான்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறோம் ஹாஸ்பிட்டலில் அவங்களோட டிமாண்ட் இந்த மாதிரி வந்து இது ஒரு மிகப்பெரிய தமிழ்நாட்டிலே இப்படி இருக்குன்னா டெல்லியில் நடக்கிறாங்க போஸ்ட் இதுவும் நம்ம இதெல்லாம் பார்க்க நியூஸை பார்க்கும்போது ஒரு பயப்படுத்துகிற சூழ்நிலை தான் இருக்குது அந்த சூழ்நிலைக்கு முழுக்க முழுக்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் தான் காரணம் சரி அவங்களுடைய குற்றச்சாட்டு வைக்கலாம் சரி நான் வந்து இடைமறிக்கிறேன்னு நினைக்காதீங்க உங்கள் கருத்து கேட்கணும்னு நினச்சேன் பட் நீங்கள் முழுமையாக பேசுங்க நான் என்ன சொல்கிறேன்னா குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கலாம் மத்திய மாநில அரசு காரணம்னு சொல்லலாம் நக்கல் தொனியில் சொல்கிறது நையாண்டியாக சொல்கிறது ஆக்சிஜன் இல்லை பெட் இல்லை பிரதமரும் இல்லை அப்படின்னா இதெல்லாம் இப்படி எல்லாம் மக்கள் நீதி மையம் வைக்கிறீங்க திரு கமலே இப்படி பேசுறாரு ஏன் வைக்க கூடாது சில விஷயத்தை வந்து மக்கள் இந்த நேரத்தில் நக்கல் பண்ணாதீங்க சார் ஒரு ஒரு அரசியல் கட்சி நீங்க விஷயத்த சில டைம்ல மக்களுக்கு ரீச் ஆகணும்னா அப்ப எந்த தோணியில ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து எங்க தலைவருக்கு ஆக்சிஜன் இல்ல பெட் இல்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்க நீங்க நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வருதுன்னு அதை செய்ய அரசு குற்றச்சாட்டு வைங்க பிரதமரும் இல்லை அப்படின்னா அது வந்து நக்கல் பண்றது அது அதை நக்கல் பண்ணி சில டைம்ல வந்து எந்த தோணியில போய் பேசினா மக்களுக்கு ரீச் ஆகமோ அந்த தோணியில பேசி தான் ஆகணும் அதனால அதனால அதனால் என்ன மக்களுக்கு போய் விஷயம் போய் ரீச் ஆவிறது தான் பலன் இன்னும் நிறைய மக்களுக்கு இந்த விஷயம் ரீச் ஆகணும் உங்களுக்கு அது ரீச் ஆகும்போது இன்னைக்கு பிரதமரும் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து மக்களுக்கு தெரியணும் ஏன்னா அவர் இன்னைக்கும் வந்துட்டு எலெக்ஷன் கேன்வாஸ் தான் போய்ட்டுருக்கிறது தான் அவர் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து இது வந்து இதுக்கு வந்து முடிவு கட்டியே ஆகணும் இது நக்கலும் பண்ணணும் கேலியும் பண்ணணும் கௌரவம் பண்ணணும் வேணா வீட்டுக்கும் அனுப்பணும் இல்ல சார் நீங்க ஒரு எக்ஸ்ட்ரீம்மா போற மாதிரி தெரியலையா உங்களுக்கு இல்ல ஒண்ணு எக்ஸ்ட்ரீம் போறதே கிடையாது தான் அரசு எல்லாரே பண்ண அப்புறம் அப்புறம் என்ன எக்ஸ்ட்ரீம் இல்ல இல்ல அரசு அரசியல் இடத்துல குற்றச்சாட்டு பண்றதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு சரி அவர் தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு மீட்டிங் எல்லாம் போட்டார் அதெல்லாம் நீங்க ஏன் கணக்குல எடுக்க மாட்டேன் தேர்தல் பிரச்சாரம்னா எல்லாரும் வந்து அதாவது வந்து வெங்கட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் மாதிரி அன்னைக்கு உலகமே வந்து இது பண்ணிடுச்சு இன்னைக்கு ஒரு பிரதமர் அவர் வந்து லீடு பண்ணிருக்கணும் ராகுல் காந்தி ஸ்டாப் பண்ணாரு மம்தா பானர்ஜி ஸ்டாப் பண்ணாங்க இன்னைக்கு எல்லா எல்லா சோசியல் மீடியால எல்லாரும் கிண்டல் பண்ணப்புறம் கடைசியா புரியறது அவருக்கு மட்டும்தான் புரியும் சரி ஏன்னா அவருக்கு தான் முதல்ல புரியணும் அவர் தான் லீடர் அவரை தான் மக்கள் லுக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த லுக்கப் பண்ற லீடரே வந்து கடைசியா எல்லாரும் பண்ணும்போது தானும் சங்கரான்னு போறது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆக்சிஜன் இல்லை நீங்களே சொல்கிறீங்க படுக்கை இல்லை ஆக்சிஜன் இல்லை படுக்கை இல்லைன்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பிரதமரே இல்லை அப்படின்னுலாம் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆக்சிஜன் இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக தான் ஸ்டெர்லைட் இன்னமும் மறக்க முடியாத ஒரு விஷயம் பதிமூணு பேர் உயிரிழந்திருக்காங்க அது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்துருச்சு இன்றைக்கி ஆக்சிஜனுக்காக ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க வேண்டிய சூழ்நிலையை இன்றைக்கி இருக்கிற காபந்து அரசு எடுத்திருக்காங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க நீங்கள் ஸ்டெர்லைட்டை ஏன் திறக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து கோவப்படுறீங்க உங்களை கூப்பிடலன்னு போவோமா அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளை மட்டும் கூப்பிட்டுருக்காங்க அது கூப்பிட்டாங்க கூப்பிடலன்றது அது அவங்களுடைய பிரச்சனை நாங்கள் சொன்னது எங்களை கூப்பிடலைன்றது எங்களுக்கு ஒன்றும் வருத்தம் கிடையாது ஸ்டெரிலைட்டுக்காக இப்போ ஒரு மதிமுகவோ இல்லைன்னா ஒரு திருமாவளவனோ இல்லைன்னா ஒரு நாம் தமிழரோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாளாக ஸ்டெரிலைட் இஷ்யூக்காக போராடினவங்க அதனால் அவங்கள ஏன் கூப்பிடல்கிறது தான் எங்களுடைய வருத்தம் தவிர எங்களை ஏன் கூப்பிடலன்றதை நாங்கள் எப்பயும் நாங்களை முன்னிறுத்தலை சரி அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஆக்சிஜன் பிரச்சனை ரொம்ப முக்கியமான பிரச்சனை இது சால்வ் பண்ணி தான் ஆகணும் இப்படி இருக்கிற நேரத்தில் வந்து பிரதமர் வந்து நமக்கு இங்கே இங்கே ப்ரிப்பேர் பண்ணுற ஆக்சிஜன்லேயே பாதி வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி அவர் ஆர்டர் போடுறதை எதிர்த்து தான் வந்து நம்ம இபிஎஸும் வந்து அங்கே லெட்டர் எழுதியிருந்தார் அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இன்றைக்கி ஆக்சிஜன் வேணுன்றது இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இப்போ எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை ஓப்பன் பண்ணுன்றதுல மாற்று கருத்து கிடையாது பட் மீதி எல்லா இடத்துலையும் வேறு எல்லா இடத்துலையும் செக் பண்ணிட்டீங்களா இன்றைக்கி ஸ்டெர்லைட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அவசரப்படுறீங்களா இல்லைன்னா வந்து தம் நீங்கள் ஆக்சிஜனை வந்து சீக்கிரமாக சப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் அவசரப்படுறீங்களான்னு எங்களுக்கு தெரியல இல்லை ஆக்சிஜன் மட்டும் தான் சப்ளை பண்ண போறாங்க இப்போ ஆக்சிஜன் மட்டும்தான் இப்போ சப்ளை ஸ்டெரலைட்டை திற திறந்தால் ஒரு டைம் பூட்டை திறந்து அதை ஓப்பன் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நாலு மாதம் கழிச்சு அதுக்கப்புறம் காபந்த அரசுலேருந்து எந்த அரசு எப்படி போகும் அதுக்கப்புறம் அரசு கை மாறிடுச்சுன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் மக்கள் வந்து கொஸ்டின் கேட்க முடியும் அதனால எப்படி நீங்கள் வந்து ஸ்டெரலைட் எப்படி வந்து அனில் அகர்வால் வந்து எப்படி எல்லாரையும் வந்து தான் கைக்குள்ள வச்சிருந்தாருன்னு தெரியும் இன்னைக்கு எல்லா எல்லா நமக்கு ஆக்சிஜன் வேணுமா வேணாமா சார் ஆக்சிஜன் அவசியம் வேணும் ஆக்சிஜனுக்கு ஸ்டெர்லைட் ஒன்று தான் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை இருக்கா இல்லை வேற ஆப்ஷன்ஸ் நிறைய தொழிற்சாலை நீங்களே நம்ம மாநிலத்துல தயாரிக்கிற ஆக்சிஜனை வேறு மாநிலத்துக்கு நம்ம கேட்காம மத்திய அரசு எடுத்துக்கிட்டு அது மட்டும் இல்லை தெருலைட்டில் தயாரிக்கிற இன்னைக்கு ஆக்சிஜன் வந்து அது வந்து மனிதன் உபயோகத்துக்கான குவாலிட்டியே இல்லையா அத ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணணுமா

ஆக்சிஜன் வேணுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக்சிஜனுக்கு இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஒன்று தான் அப்படின்றது உங்களுடைய சொல்யூஷனாக இருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் வந்து வேற ஆப்ஷனை பாருங்கள் ஸ்டெர்லைட் இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க சார் வந்து இலவசமாக யார் வேணால் இன்றைக்கி கொடுப்பாங்க இன்றைக்கி அதுக்கு இலவசமாக கொடுக்கறது முக்கியம் கிடையாது ஃபெசிலிட்டி இருக்கா குவாலிட்டி இருக்குதா குவான்டிட்டி இருக்குதா இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் நம்ம வேறு ஆப்ஷன் இருக்குதா இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக வந்தால் பரவாயில்ல எடுத்தவனே நேராக ஸ்டெர்லைட் ஏற்கனவே இவ்வளவு நாள் வந்து இன்னைக்கு இன்னைக்கு எடப்பாடி எப்பயும் வந்து அனைத்து கட்சி மீட்டிங் வேறு எதுவும் கூப்பிட்டவே இல்லை கொரோனாவில் அவ்வளோ கஷ்டப்படும் போதெல்லாம் கூப்பிட்டவே இல்லை இன்னைக்கு ஸ்டெர்லைட்னா மட்டும் உடனே கூப்பிட்றாரு இல்லை ஸ்டெர்லைட்டுக்காக கொரோனா தடுப்பு பணிக்காக அனைத்து கட்சி கூட்டம் எப்படி எல்லாம் தடுக்கலான்னு கேட்டது ஒரு பெருசாக வந்து எவ்வளோ ஸ்டாலினே எவ்வளோ டைம் கேட்டபோது கூட நீங்கள் நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு கேள்விதான் தான் பண்ணார் தவிர சரி அவர் ஒன்று வந்து அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அவங்ககிட்ட இருந்து ஒப்பீனியனை வாங்கி அதை பேஸ் பண்ணி அரசியல் பெ எடுக்கிறதுக்கு ஒன்றும் அவர் ஒன்னும் கூப்பிடல இல்லை உங்க பாமானை தான் படுத்துனாரு உங்க பார்வையில இப்ப ஸ்டெர்லைட்டை திறக்க வேண்டிய அவசியம் ஏன் வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஆக்சிஜன் வேணும்ன்றதுல எங்களுக்கு மாற்றுக்கறது கிடையாது சரி ஓகே அதை நாங்க வந்து இப்போ அதை ஒரு பூரா ஆஃப்பா பாருங்க இன்னொரு ஹாஃப் வந்து ஸ்டெர்லைட் தான் தமிழ்நாட்டுல ஆக்சிஜனா அப்படின்ற இன்னொரு கொஸ்டினா நாங்க போல்டா எடுத்து வைக்கிறோம் இல்ல நமக்கு ஆக்சிஜன் தேவைக்கு வேற சில நிறுவனங்கள் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க

மனிதாபிமான அடிப்படையில் குடுத்துருக்கோம் நாங்க ஆட்சிக்கு வந்தா இழுத்து மூடுவோம் அது குறிப்பிட்ட எந்த டைம் கொடுக்குறோம் நாலு மாசம் டைம் கொடுத்திருக்கணும் அதுக்கு மேல சீல் வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு திரு ஸ்டாலின் அந்த நம்பிக்கை உங்களுக்கு பொதாதா எங்களுக்கு பத்த மாட்டேந்தே ஏன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துதானே அனில் அகர்வால்ன்றது நீங்க வந்து அவர் திமுக அதிமுகனு இல்லாம மட்டும் எல்லா எல்லாரையும் தானே அவர் கவனிச்சிட்டு இருக்கிறாரு சரி அதனால எங்களுக்கு எங்களுடைய பிரச்சனை அனில் அகர்வால் திமுக அதிமுக மனித உயிர்கள் இப்போ உங்களுக்கு முக்கியமாக இல்லை மனித உயிர்கள் அவசியம் முக்கியம் மீதி எல்லா எல்லா ஆக்சிஜன் முக்கியம் சரி அதனால ஆக்சிஜனை வேற எங்கெங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் முதல்ல பாருங்க முடியலன்னா கடைசியாக இங்கே வந்தீங்கன்னா அது வேற விஷயம் நீங்க எடுத்த உடனே அங்கே போய் நின்னீங்கன்னா நாங்கள் மாற்று கருத்து தான் நாங்கள் சொல்ல வேண்டியதா இருக்கும் நிறைய கேசஸ் வந்துட்டே இருக்கு சார் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து வருகிற இன்னும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐம்பதாயிரம் கேஸ் வந்தால் கூட நமக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு இருக்கிற மருத்துவத்துறை அந்த அளவுக்கு இருக்கும்போது நாளைக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இன்னைக்கு சத்தீஸ்கர்லேயும் குஜராத்லையும் ரோட்டில் உருட்டிட்டு போகிறாங்க சார் ஆக்சிஜனை நாளைக்கு அந்த நிலை நம்ம நம்ம மாநிலத்துக்கு வராதுன்னு என்ன நிற்கும் இல்லை இன்னைக்கு ஆக்சிஜன் ப்ரொடக்ஷன் மட்டும் ப்ராப்ளம் கிடையாது ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒன் ஆஃப் தி முக்கியமான ப்ராப்ளம் சரி ஓகே நீங்கள் வெறும் ஆக்சிஜனை ப்ரொடக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வந்து அது உடனே வந்து அது தானாக போய் நிற்காதது அது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு வந்து சிலிண்டர் வேணும் அதுக்கு வந்து வெசல் வேணும் அதெல்லாம் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆக்சிஜனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆக்சிஜன் ஆக்சிஜன் நம்ம பேசுகிற விஷயம் கிடையாது எந்தெந்த இடத்துல எந்தெந்த அதனால தான் பிளானிங் வேணும் அதனால தான் ஒரு ஒரு அதிகாரிகளோட கான்ட்ரிபியூஷன் இதில் ரொம்ப முக்கியம் அந்த கான்ட்ரிபியூஷன் அதிகாரிகள் அவங்களோட பிளானிங் இருந்திருக்குதா அது அவங்க தொலைநோக்கு இன்னைக்கு இன்னைக்கு அந்த ட்ரக் ஒன்று பேசிகிட்ருக்கிறோம் இந்த ரெம்டிசிவர் இப்போ ட்ரக் அந்த ட்ரக் வந்து ஏன் ஷார்ட்டேஜாக இருக்குது ஏன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் மட்டும் இதில் ஹாஸ்பிட்டல் அவைலபிளாக இருக்குது ப்ரைவேட்டில் இல்லை இதெல்லாம் தான் பிரச்சனை இருக்குது ஐநூறுரூவா ட்ரக் இன்றைக்கி வந்து அஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இன்னைக்கு கடல மார்க்கெட்டில் விற்குது அந்தளவுக்கு வந்து போயிடுச்சு உங்களுக்கு அதனால் ஒரு ஒரு இடத்துலையும் வந்து கவர்மெண்ட் வந்து கண் கம் அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஃபெயில் ஆகிருக்கு ஏன்னா எல்லாரும் எனக்கு என்ன அப்படின்ற நோக்கு தான் வந்து எனக்கு இதில் என்ன கெயின் எனக்கு இதில் ஓட்டு வருதா எனக்கு இதில் பணம் வருதா எனக்கு இதில் பேர் வருதா எனக்கு இதில் வந்து வேறு ஏதாவது வருதா அப்படின்றது தான் பார்க்குறதுல இப்போ அது வந்து அரசாங்கமாக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் இன்னைக்கு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் எல்லோரும் இப்படி பார்த்து பார்த்து தான் வந்து சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போயிடுச்சு சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது இந்த ஒரு லைனை வந்து அவங்க உள்வாங்கி எல்லாரும் வந்து சமுதாயம் நல்லா இருக்கணும் அப்படின்ற நோக்கில் நம்ம எல்லாம் டிசன ஆரம்பித்தோம்னா தனி மனிதனும் தானாக நல்லா இருப்பாங்க இன்னைக்கு தனி மனிதர்கள் மேலே வந்துட்டாங்க தவிர சமுதாயம் மேலே இல்லை இன்றைக்கி ஒரு ருத்ர ருத்ரதாண்டம் ஆடுது கொரோனா அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு யாருக்கும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கிறோம் ஈவன் மெடிக்கல் ஃப்ரெட்டானிட்டிக்கே தெரியல இது என்ன எங்க போய் நிற்கும் இது ஏன் இந்த மாதிரி இருக்குது இது என்ன பண்ண போதுன்னு அவங்களுக்கே தெரியாத நிலைமையில இருக்கிறாங்க இஷ்யூ யாரையுமே யாராலும் மறக்க முடியாது அது வந்து பெரிய அளவுக்கு அந்த மக்கள் மறக்க மாட்டாங்க போராட்ட எதிர்ப்பு குழு அந்த ஸ்டெர்லைட்டுக்கு எதிரான போய் அந்த மஞ்ச சட்டையை கூட மறக்க மாட்டாங்க எஸ் மறக்க மாட்டாங்க சார் அதுதான் நான் என்ன கேக்குறேன் அப்படி இருக்கும் போது இந்த இந்த ஒரு ஆதரவையும் அதே போல் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னாவே அப்போ நமக்கு இஷ்யூ பேஸ்ட் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றத உணர்ந்து தானே கட்சிக்கு எங்களுக்கு வேற இந்த மாற்று கருத்தும் கிடையாது சரி இதுதான் நீங்க போய் நிக்காதீங்க சொல்ல வரோம் நீங்க வேற என்னன்னா நீங்க பாத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க நீங்க நாங்க இதெல்லாம் தமிழ்நாட்டில் இவ்வளவு இருக்கு இந்தந்த ரீசனுக்காக இதை எடுக்கல இதனால இதை செலக்ட் பண்ணணும்னு ஒண்ணும் இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம நேரா எப்படி ஸ்டெர்லைட் திறக்கிறது வெளியே உட்காந்து நீங்க பேசலாம் சார் ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்ல சார் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இல்லை ஆட்சியில் இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்லை அது போத் இன் சென்டர் அண்ட் ஸ்டேட் சரி இதுதான் இன்னைக்கு பிரச்சனை தேர்தல் முடிவடைந்திருக்கிறது இந்த ஒரு மாத காலம் நமக்கு வந்து வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் வந்து பாதுகாக்கப்பட்ட அறைகள் சீலிடப்பட்டு ஒரு ஸ்ட்ராங் ரூம் அது பேர் அப்படிதான் இருக்கு ஸ்ட்ராங் ரூம்ன்ற பெயரின் அடிப்படையில் அது நம்ம அந்த வாக்கு பெட்டிகளை வந்து தாங்கி நிற்கிது பத்திரப்படுத்தி வைத்துட்டு இருக்கு ஸ்ட்ராங் ரூம் மேல மக்கள் நீதி மையத்துக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு நம்பிக்கை இல்லையே

எதை பார்த்தாலும் அவங்க பய பயப்பட வேண்டியதாக இருக்குது என்றைக்கு எதை என்றைக்கு கா எதை பார்த்து காவி காவி எல்லாத்துலேயும் வந்து திருவள்ளுவர்லேருந்து அவங்க எல்லாத்துக்கும் காவி ட்ரெஸ் போடுறதுல தான் அவங்க தயாராக இருக்கிறாங்க சரி அவங்க வந்து இப்போ எதுவும் வந்து நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு ஒன்றும் கிடையாது ஒரே லாங்குவேஜு ஒரே நாடு ஒரே ரேஷனு ஏன் ஒரே வேக்சின் கிடையாது ஏன் ஒரே ப்ரைஸிங் கிடையாது அதில் கூடமா நீங்கள் வந்து பணம் அடிப்பீங்க திமுக உட்பட கமல் உட்பட பலர் வந்து இந்த பெரியாரிஸ்ட் மனநிலையில் இருக்கார் பெரியாரை நம்மனா கமல் ஒரு அவர் அப்படின்றாரு ஹெச்ராஜா நம்ம ஹெச் ராஜாவை நம்பினாதான் முட்டாளு தமிழகம் வந்து ஓரளவுக்கு மேலே தலை நிமிர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க அதில் ஒன் ஆஃப் தி முக்கியமான கான்ட்ரிபியூஷன் பண்ணது பெரியார் அதனால் வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் அன்னப்பறவை மாதிரி நீங்கள் பாலியும் தண்ணியும் வச்சுன்னா நீ பால் எடுக்கிற உனக்கு மனநிலை இருக்கணும் நீ தண்ணியை பார்த்துட்டு நீ குறைப்ப பார்த்துட்டு குறை சொல்லினே இருந்தா எல்லாருக்கிட்டையும் தான் குறை இருக்குது ஓ முதுகுல பாரு இல்லை நடந்து இன்னைக்கு நீங்கள் யார் நீங்கள் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது கோட்ஸே கட்சி தானே நீங்கள் இல்ல நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல உதாரணத்துக்கு அவர் சொல்றாரு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் ஏறக்குறைய திமுக புதுச்சேரி உட்பட வெற்றி பெற்றது நாங்க அப்படி நீங்க வந்து எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எங்க மேல சந்தேகப்படுறீங்கன்னா அங்கேயே ஒரு தொகுதி பாஜக ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறாரு அவரு அவர் கேட்கறது கேட்கலாங்க நாங்க இன்னைக்கு எங்களை நாங்க சேஃப் பண்ணிக்கிறதுக்கு நாங்க பாத்துக்கிறோம் ஒன்று தேர்தல் ஆணையத்தை நம்பணும் எப்படி நம்ப முடியாது தேர்தல் ஆணையம் தேர்தலே நடத்திடக்கூடாது கூடாது நேற்று வந்து சீஃப் ஜஸ்டிஸ் என்னம்மா கொஸ்டின் கேட்டார்ல நீங்க வந்து மர்டர் அரசாரு நீங்க கொல குற்றாலத்துல உங்களை புக் பண்ணணும்னாரு இன்னைக்கு என்ன இந்த பண்ணணும் அதிகாரிங்க வந்து என்ன தப்பு போனாலும் அவங்க எஸ்கேப் பண்ணி போயிடுவாங்க அரசியல்வாதிகள் கூட அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அம்மா தாயே பிச்சை போடுன்னு ஓட்டு கேட்டாவணும் இந்த அரசியல் இந்த அதிகாரிகளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் எல்லா தப்பும் பண்ணுவான் தப்பு பண்ணிட்டு அவன் மட்டும் இருக்காது மக்கள் மூமெண்ட் லூசிங் மூமெண்ட் கிடையாது இது வந்து இந்த கோவம் இருந்துதான் ஆகணும்

அதுக்காக தான் நாங்கள் அந்த வார்த்தை எடுத்து சார் எங்களுக்கு எங்களுக்கு இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் இதுக்கு எந்த வித எந்த விதமான இதுவும் கிடையாது விட்டு கொரோனா அப்படின்றது இன்னைக்கு வந்து ருத்ரதாமம் ஆடுறது யாருமே இன்னைக்கு வந்து இது ஒரு மிக கட்சிகளின் பிரச்சாரம் சொல்லிச்சு நீதிமன்றம் நீதிமன்றங்களும் தான் காரணம் ஹெலிகாப்டர்ல யார் கமலஹாசன் தான் போய் இறங்கி பிரச்சாரம் பண்ணாரு ஹெலிகாப்டர்ல இன்னைக்கு வந்து இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா யார் அதை டிசைட் பண்ணுவாங்க

இது நான் பாஜக மேல நீ குற்றம் வச்சா நீங்க சொல்றது கரெக்ட் சரி இது இன்க்ளூடிங் பிஜேபி ஏடிஎம்கே டிஎம்கே மக்கள் நீதி மையம் எல்லா கட்சியும் தானே வந்து இந்த இதுக்கு வந்திருக்கு நீங்க தேர்தல் தேர்தல் கமிஷன் எலெக்ஷன் கமிஷன் மேல வெற்ற அங்கதான் வந்து இவர் வைக்கிறாரு சரி சரி தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாடியே உங்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்குன்ற மாதிரி உங்களுடைய வார்த்தைகள்லாம் பதிவாகுது ஒன்றுமே கிடையாது தேர்தல் முடிவு எங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் வி ஹவ் டன் எக்ஸ்ட்ரீம்லி வெல் எங்கே பார்த்தாலும் வந்து டார்ச் டார்ச் நான் முதல்ல சொன்ன அதே இதை திரும்ப சொல்கிறேன் இளைஞர்கள் பெண்கள் நடுநிலை வைக்க வாக்காளர்கள் படித்தவர்கள் மிக அதிக லெவலில் வந்து டார்ச் லைட்டுக்கு போட்டிருக்கிறாங்க இது வந்து இதுக்கு மறுக்க முடியாத ரெண்டாம் தேதி நீங்க பார்க்க போறீங்க அதோட ரிசல்ட்டை நம்ம நான் இதை வந்து மூணு வருஷமா சொல்லியிருக்கிறேன் உங்களோட முதல் பெட்டியிலிருந்து நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் யாரு வந்து சாரோட வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஆளுங்க தான் ஒரு ஒரு எலெக்ஷன்லையும் பதினஞ்சு பர்சன்ட் ஆஃப் பீப்புள் வந்து சேஞ்சி விரும்புவாங்க இந்த எலெக்ஷன்ல வந்து கலைஞர் அண்ட் ஜெயலலிதான் ரெண்டு ஆளுமை இல்லாத எலெக்ஷனு அதனால அதை விட நிறைய பேர் வந்து சேஞ்ச்

யார் ஆட்சி அமைக்க ஆட்சி அமைக்க போகிறாங்கன்றது நிர்ணயிக்கிற இடத்துல இருக்கும் நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க அந்த வெற்றியை பெற போகிறீங்கன்ற நம்பிக்கை இருக்குங்களா இருக்காங்களா எப்படி சார் தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு வந்து வாக்குகள் பதிவாயிருக்கிறதா நினைக்கிறீங்க டெஃபினட்டாக எனக்கு தமிழ்நாடு முழுவதாக வாக்குகள் பதிவாயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை ஓகே ஆனால் மெட்ரோ அதாவது வந்து மெட்ராஸ் அப்புறம் நகர்ப்புறங்கள் இந்த ஒரு கிட்டத்தட்ட வந்து நூறு வாக்குச்சாவடி நூறு இதில் கான்ஸ்டுவன்சியில் எங்களுக்கு வந்து மிக அதிகமாக எங்களுக்கு வந்து பதிவு பதிவாயிருக்கு அதில் வந்து மினிமம் நாங்கள் அறுபது சீட்டு ஜெயிப்போம் அப்படின்றது வந்து என்னுடைய பர்சனல் எஸ்டிமேட் சரி நகர்ப்புற கட்சியா சார் மக்கள் நீதி மையம் இல்லை நகர்ப்புறத்தில் ஆரம்பித்த கட்சி நகர்ப்புற மக்களின் மனதில் மட்டும்தான் மக்கள் நீதி மனு கிடைக்கும் அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா படித்தவர்களுக்கு ஒரு ஓரளவுக்கு வந்து அது கொஞ்சம் எலிட்டிசம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்க தான் செய்யுது அதனால அங்க இருந்து ஆரம்பிக்குது பட் நாங்க பேசுற விஷயம் எல்லாருக்கும் ரீச் ஆகணும் ஏன்னா எங்களோட அப்ஜெக்டிவ் வந்து கீழ இருக்கிற மக்களை மேல கொண்டு வரணும் தானே இன்னைக்கு நான் மட்டும் மேல வந்துட்டேன்னு சொல்லி நான் போய் தனியா அரசியலுக்கு வராம வீட்ல இருக்கறதுக்காக இன்னைக்கு கமல் சார் வந்து எதுக்கு அப்புறம் அரசியலுக்கு வரணும் அவர் மாட்டு சினிமா நடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம் அவர் மாட்டுன்னு வந்து அவருடைய பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்தியிருக்கலாம் அது தா தேவையில்லை அதை தாண்டி சமுதாயத்துக்கு ஏதாவது அவர் செய்யணும் அப்படின்னு வந்தாரு அவரை பார்த்து அவரு வந்துட்டாரு அவர் பின்னாடி நம்மலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள்லாம் வந்தோம் இல்லைன்னா எங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சரி மக்கள் நீதி மய்யம் கட்சியும் திமுக அதிமுக போன்ற ஒரு கட்சியாக தான் பார்க்கப்படுது வேட்பாளர் நேர்காணலில் கூட பாருங்க தேர்தல் எவ்வளோ செலவு பண்ண போறீங்கன்னெல்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரி கேட்கணும் அவசியம் கேட்கணும் ஏன்னா தேர்தல் கமிஷன் முப்பது லட்சம் அண்ட் ஆடு வந்து இவ்வளவு செலவு பண்ணலான்றது போட்டிருக்கிறத வந்து அவருக்கு தெரியுதா அந்த அளவுக்கு அவங்க பணம் செலவு முப்பது லட்சம் ரூபாய் பெரிய பணம் எஸ்பெஷலி கொரோனா டைம்ல ரெண்டு ஒரு வருஷமா வந்து இருக்கிற டைம் let அந்த பணம் இருந்தால்தான் அந்த தேர்தல் அந்த வேட்பாளர் வந்து அந்த தொகுதி ஃபுல்லாக அவர் அறிமுகப்படுத்த முடியும் அதுவே பத்துமா பத்தாதா அப்படின்றதெல்லாம் வேற வேற பக்கம் போவோம் அவர் எவ்வளோ பணத்தை அவர் செலவு பண்ண அவரால் முடியும் அப்படின்ற கொஸ்டினாக தான் கேட்குறேன் தவிர எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்துருக்கிறீங்க இல்லைனா வந்து நீங்கள் வந்து எப்படி பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் வந்து மற்ற கட்சி மாதிரி பத்து கோடியா இருபது கோடியா நீங்கள் எவ்வளோ வந்து கேஷ் ஃபார் ஓட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் கேட்கலையே இல்லை செலவு பண்ணி கட்சியும் சீட்டுக்கு பணம் கேட்டதாக ஒரு தகவல் பரவுது உண்மையாக ஒரு செய்தி சீட்டுக்கு பணம் கேட்டது கிடையாது நாங்க தான் வந்து நான் தான் வந்து அந்த அந்த இன்டர்வியூ இதுலயே நான் இருந்தேன் நானு ஓகே உங்களால எவ்வளவு செலவு பண்ண முடியும் அப்படின்றது தான் நாங்கள் கொஸ்டினா இருந்தது தவிர நீங்க வந்து சீட்டுக்கு பணம் கொடுத்த கேட்டதாவோ யாராவது அந்த மாதிரி கொடுத்ததா நீங்க ப்ரூவ் பண்ணுங்க நான் அரசியல் இருந்து விலகிறேன் உங்க கட்சியில இருந்த கமிலா நாசர் அவர்கள் சமீபத்தில் உங்க கட்சியில இருந்து விலகி இருக்காங்க ராஜினாமா கடிதமும் கொடுத்துருக்காங்க ஐபக் நிறுவனம் போன்ற ஒரு நிறுவனம் ஒரு தனியார் நிறுவனம் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலுக்காக வேலை செய்ததாகவும் அந்த நிறுவனத்தோடு ஏற்பட்ட முரணின் காரணமாக தான் அவங்க வெளியேறினதாகவும் சொல்கிறாங்க ஏன்னா சென்னை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக அவங்க தான் இருந்தது முழுவதும் அவங்க சொல்கிற சில டிசிஷனை வந்து அந்த ஐபாக் நிறுவனம் போன்ற ஒரு தனியார் நிறுவனம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த முரண்பாட்டின் காரணமாக தான் வந்து வெளியேறிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே இல்லை ஒரு நம்ம வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு நமக்கு வந்து ஹார்ட் சரியில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை நியமிப்போம் அந்த மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஐபேக் நிறுவனம் சங்கையான ஒரு நிறுவனத்தை வந்து அங்கே வந்து நம்மளுடைய தேர்தல் கேம்பெயினை எப்படி பண்ணணும்னு யார் எந்த கேண்டிடேட்டு எந்த கேண்டிடேட்டு எந்த கான்ஸ்டுவன்ஸில் பார்ட்டி போட்டி போடணும் அவங்க என்ன மாதிரி அவங்க கேம்பெயின் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்பர்ட்டை கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் அவங்கள எக்ஸ்பர்ட்டை கொண்டு கொடுத்துட்டு நீங்கள் டாக்டரை நீங்கள் கொடுத்துட்டு டாக்டருக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் எழுதக்கூடாது சரி நீங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுக்கலாம் ஓகே டாக்டர் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு கை சரியில்லை எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்களே எனக்கு அனாசன் எழுதி கொடுங்க எனக்கு பேராசெட்டமால் எழுதி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா டாக்டருக்கு வேலை இருக்காது உங்களோட ஆரம்ப காலத்தில் வந்து மக்கள் நீதிமன்றம் தொடங்கும் போது தொடங்கும்போது அவன் பயணித்தவர்கள் அவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒரு திமுக அதிமுக போன்ற கட்சிகள் மாதிரி பெரிய கட்சியில் நடக்கிற இஷ்யூவே நடந்துட்டு கட்சியிலேயும் நடந்துகிட்டு இருக்கீங்களா சௌரிராஜன் வெளியே போனார் எனக்கு பொறுப்புல இருந்து எனக்கு வந்து கச கமீனாசர் வெளியே போனது வந்து பர்சனலா கேட்டீங்கன்னா எனக்கு அதிக வருத்தம் உண்டு ஓகே ஏன்னா கட்சிக்காக ஆரம்பத்தில் இருந்தே ஒரு வந்து வர உழைத்த ஒரு பெண்மணி ஒரு ம இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த அதோட ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தாங்க நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி அது தாண்டி எங்களுக்கு வந்து நண்பர் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து எனக்கு பர்சனலாக கேட்டிங்கன்னா அவங்க போனதில் இது இருக்குது ஆனால் வந்து ஒரு அரசியல் கட்சி இந்த மாதிரி தேர்தல் சந்திக்கும்போது ஒரு டிசிஷன் எடுக்கும்போது எல்லா டிசிஷனும் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்க்கறது மத்தாப்புத்தனமான ஆசை சரி அந்த டிசிஷனை நம்ம எடுத்துக்கிட்டு அவங்க ஏன் சொல்கிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொஸ்டின் கேட்டிருக்க முடியாது அவங்க வேற ஒரு கான்ஸ்டுவன்சி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க உங்களுக்கு இந்த கான்ஃபுவன்சி தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி இல்லை நான் நீங்கள் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இடம் பிடிச்சாங்க அதுதான் வந்து உங்களுக்கு வந்து கிரக்ஸ் ஆஃபதி ப்ராப்ளமாக இருந்தது அதுக்கப்புறம் அவங்களே விளைய்கிறேன்னு சொல்லி அவங்க சார்க்கு லெட்டர் போயிட்டு அவங்க விளையிட்டாங்க அவங்களுக்குலாம் நாசர் அவங்களுக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால நட்பு அதில் வந்து நம்ம போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது அதனால வந்து நாங்கள் எங்களால் வந்து பேச முடியல வருத்தம் இருந்தாலும் கட்சியில் கட்சியில் வந்து ஒரு சிக்கல் இருப்பதாகவும் அதாவது மக்கள் நீதிமயம் கட்சி ஏன் ஆரம்பிச்சோன்ற ஒரு வெறுப்பிலையும் கமலஹாசன் ஒரு தயக்கத்திலையும் இருப்பதாக சொல்லப்படுகிறது கட்சியை கலைத்து விடலாம் அப்படின்ற இனத்துலாம் கமல் இருக்காராம் முதல்ல விட வந்து இன்னமும் வந்து கோபமாகவும் இன்னமும் கொஞ்சம் அக்ரஸிவாகவும் இன்னமும் வந்து கட்சியை வந்து எப்படி அதாவது வந்து எதுக்காக ஆரம்பித்தோமோ அந்த ஆரம்பித்த விஷயத்தில் தவறாமல் கட்சியை எடுத்துகிட்டு போகணும் இதுல வெற்றி தோல்வி அப்படின்றதெல்லாம் முக்கியம் கிடையாது ஏன் அந்த பர்பஸ் ஆஃப் தி பார்ட்டி வந்து இது டைல்யூட் ஆகக்கூடாது இல்லை அவர் எதிர்பார்த்த பர்சன்டேஜோ அதே போல் அவர் எதிர்பார்த்த இலக்கோ இதில் அடைய முடியாதுன்ற ஒரு எண்ணத்துக்கு கமலஹாசன் இருப்பதாக சொல்லப்படும் இல்லை எதிர்பார்த்த இலக்கு வந்து அடைய முடியும் அடைய முடியாதுன்றதை விட முக்கியம் வந்து பர்பஸ் தான் சில டைம் வந்து நீங்கள் வந்து விதை போடுவீங்க செடி வந்து கொஞ்ச நேரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் வந்து மரம் ஆகும் அப்புறம் பூ பூக்கும் காய் காய்க்கும் பழக்கும் இன்றைக்கி எடுத்த உடனே அரசியலில் வந்து அது பண்ணிடணும் நான் உடனே ஓவர் நைட் ஒபாமா ஆகணும் அப்படின்னாலாம் முடியாது உங்களுக்கு அந்த டைம் கொடுத்து தான் ஆகணும் அதனால் வந்து அப்போ எதிர்பார்ப்பு சில பேர் கிட்ட வந்து மக்கள் நீதி மையம் நான் எனக்கே ஒரு எதிர்பார்ப்பு உண்டு ஓ இந்த டைம் நம்ம ஜெயிச்சு நம்ம வந்து இதை விட பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத கலைஞர் ஜெயலலிதா மில்லியை இன்னும் ஒன்று இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனாலும் வந்து சில டைம் டைமை கொடுத்து தான் ஆகணும் நிறைய ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னாள் ஆலோசகர்கள்லாம் அப்துல் கலாம் ஆலோசகர் உள்ளிட்ட பலர் வந்து உங்கள் கட்சியில் வந்து சேர்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த மரியாதை உங்களை போன்றவருக்கு திரு சீகே குமர்வேல் போன்றவர்களுக்கு கட்சியில் இருக்குதா கமிலா ன வெளியே போனதாக இருக்கட்டும் சௌரிராஜன் வெளியே போனதாக இருக்கட்டும் அதனால இந்த கேள்விட்டா இருக்குது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசர் வரார்னா அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட வரார் ஓகே நான் வர சந்தோஷ் பாபு சார் நான் தான் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்தேன் நான் அது வந்து வேற விஷயம் ஆனாலும் வந்து அவருக்கு வந்து ஒரு தேவையான ஒரு இது இருக்குது ஒரு இன்னைக்கு ஒரு மேனிஃபெஸ்டோ டிராஃப்ட் பண்ணணும் இருக்கோங்க அது அவர் தான் பண்ணணும் எனக்கு அதை பற்றி இதுவுமே தெரியாது நீங்களே இந்த முறை தேர்தலில் நிக்கல இல்ல இல்ல நான் தேர்தலில் நிக்காததுக்கு வந்து காரணம் வந்து வேற நான் வந்து எம்பி எலெக்ஷன்ல நிக்க போறேன் நானு சரி ஓகே நான் வந்து கான்ஷியஸாக தான் நான் இந்த டைம் எனக்கு வந்து வேலைச்சேரி சீட்டு எனக்காக தான் வந்து ஃபஸ்ட் டைம் அவங்க அலாட் பண்ணி அவங்க வந்து நான் எடுத்துக்கல நான் என்னுடைய ப பர்சனல் ரிசர்வேஷனுக்காக நான் ரெண்டாவது லிஸ்ட்டில் வரேன்னு சொல்லி நான் தான் சொன்னேன் நான் அதனால தான் ஃபஸ்ட் லிஸ்ட்டில் கொடுக்கல அதனால தான் சந்தோஷ் பாபுக்கு முதல்ல வெள்ளிவாக்கம் கொடுத்து செகண்ட் லிஸ்ட்டில் தான் அவர் நான் வரலை போது தான் அவருக்கு வேலைச்சேரி அவ்வளோ அலாட் பண்ணாங்க அதனால் சாரை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து எப்போயும் ஸ்பெஷல் இடம் உண்டு அதனால் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதில் ஒரு ஒரு நீங்கள் ஒன்றும் ஒன்றும் முக்கிய கிரியேட் பண்ண தேவையில்லை சரி நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி தெரசி கே கே சார் அதனால எல்லாரும் வந்து அவங்களுடைய சேஃப்டியை வந்து பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அது வந்து எல்லாரும் பண்ணணும் அதை தாண்டி வந்து தனி மனிதனை தாண்டி சமுதாயமும் நல்லா இருக்கணும் அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி அப்படின்றத வந்து உள்வாங்கணும் எல்லாரும் உள்வாங்கினா நம்ம வந்து நானும் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும்னு பார்ப்போம் நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாடு நல்லா இருக்காது சரி நன்றி சார் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு கொடி பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்